ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும், வயதான கிழவனும் கிழவியாக இருந்தாலும் சரிங்க, அவர்களுக்கே குழந்தை பாக்கியத்தை தரும் அளவுக்கு விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், கர்ப்பப்பையை சுத்தம் செய்யும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ள ஒரு மருத்துவம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரசம் பழத்தினுடைய பொடி எடுத்துருக்குறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்திக்காங்க. சேர்த்திய பிறகு எந்த அளவுக்கு தேன் வேணுமோ அந்த அளவுக்கு தேன் சேர்த்திக்காங்க. தேன் அதிகமாக கூட சேர்க்கலாம். சேர்த்து அது காலையில் ஒரு டீ இரவு நேரத்தில் மீதி இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டுருங்க. இதை எந்த டைம் மாதிரி தினந்தோறும் செய்து காலை எழுந்த உடனே வாய்க்கு ஒரு மண்டல சாப்பிட்டு வந்தீங்க, பிறகு இரவு நேரத்தில் சாப்பிடுங்க. உற்பத்தி என்பது அபரிவிதமாக இருக்கும். அதே மாதிரி விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை, கோடான கோடி உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அரசம் பழத்தினுடைய இந்த பொடியில் இருக்கிறது. இந்த அரசம் பழம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தினுடைய வகையை சார்ந்தது தான். இதனுடைய மருத்துவ குணங்களும் அத்திப்பழத்தினுடைய மருத்துவ குணங்களும் ஒன்றாகவே வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும், மேலும் நம்மளுடைய ஆண்மை சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க. தினந்தோறும் சாப்பிடுங்க.